Virginia Woolf, Modern Fiction in the Common Reader, 1925. This is an essay, and it is a criticism of writers of literature from previous generation. It also acts as a guide for writers of modern fiction to write what they feel, not what society or readers or publishers want them to write. So, Henry Fielding, father of English novels. ஹென்றி ஃபீல்டிங்கிறவர் யாருன்னா ஒரு இங்கிலீஷ் நாவல்ஸோட ஃபாதர். இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நார்ம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. எதுக்குன்னா வந்து ஒரு நாவல்னால் வந்து எப்படி இருக்கணும், எந்தெந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ விர்ஜினியா வுல்ஃப் வந்து ஹெச்ஜி வெல்ஸ், ஆர்னால்ட் பென்னட், ஜான் கேல்ஸ்வர்த்தி இவங்க மூணு பேரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த மாதிரி ட்ரெடிஷன் ரூல்ஸை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க, எதுவுமே வந்து நியூவாக இல்லை. லைக் ஹெச்ஜி வெல்ஸோட ஹெச்ஜி வெல்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் லைக் டைம் மெஷின் இந்த மாதிரி நாவலில் வந்து ஒரு சோஷியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து எதுவுமே வந்து நியூவாக இல்லை. அவர் அந்த ஸோ விர்ஜினியா வுல்ஃப் கால்ஸ் மிஸ்டர் வெல்ஸ் ஃபர்கட் க்ரூடிட்டி அண்ட் கோர்ஸ்னஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இதெல்லாம் மறந்துட்டு இந்த இஷ்யூஸை பற்றி எழுதுனால இவங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்களோட நாவலிஸ்டோட ஜாபே கிடையாது, இந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறது இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்களோட ஜாபு, இவங்க நாவலிஸ்டோட ஜாப் கிடையாது. ஸோ விர்ஜினியா வுல்ஃப் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா சோசியல் கன்சர்ன்ஸ்லாம் வந்து அவருக்குள்ள அந்த ஹெச்ஜி வெல்ஸுக்குள்ள ஆர்டிஸ்ட்டை வந்து கொண்டுருச்சு. இட் கில்ட் த ஆர்டிஸ்ட் இன் ஹிம். ஆனால் அவர் வந்து ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் தான். ஆனால் அது அவருக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கில் பண்ணனால அதில் வந்து எதுவுமே வந்து நியூவாக இல்லை. ஆர்னால் பென்னட் அவரோட ஒர்க்ஸ் நாவல்ஸில் வந்து ரொம்ப லைவ்லி கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. ஆனால் வந்து உண்மையான லைஃப்பில் வந்து இப்படி பர்ஃபெக்டாக இருக்காது. அது அவங்க உண்மையான ஒரு ரியல் ஹியூமனோட லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து ஹாப்பியாக இருக்காது, அதுலேயும் சில துன்பங்கள் ஃப்ளாஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ பெனட் வந்து அவரோட நாவலில் கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ரிச் லைஃப் ஸ்டைலை வாழ்கிற மாதிரி எழுதியிருக்கனால ரீடர்ஸ்க்கு வந்து அது டெம்ப் பண்ணுது அவரோட புக்ஸ் வந்து ரீட் பண்ணணும்னு. ஸோ ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஒரு ஹாப்பி லைஃபோடு இருக்கிற ஒரு ஸ்டோரி புக் வந்து ரீடர்ஸ் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஒரு ரைட்டர் வந்து எப்படி இருக்கணும்னா அவர் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமோ அதை வந்து எழுதணும், ரீடர்ஸ்க்கு என்ன தேவைப்படும் அதை வந்து ஒரு பப்ளிஷர் ரீடர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து எழுதக்கூடாது. ஒரு ரைட்டர் வந்து என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து க்ரியேட் பண்ணணும், அதுவும் யூனிக்காக க்ரியேட் பண்ணணும். ஸோ ஹீ ஆல்சோ அ ஃபெயிலியர் அப்படின்னு வந்து விர்ஜினியா வுல்ஃப் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான் கேல்ஸ்வர்த்தி. அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இல்லாத திங்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா வந்து எழுதுறாரு. லைக் இவரும் வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அதை பற்றியெல்லாம் வந்து எழுதுறாரு. சி ரெஸ்பெக்ட்ஸ் அவரை வந்து ரொம்ப வந்து மதிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு இன்டெக்ரிட்டி அண்ட் ஹியூமனிட்டியை பற்றிலாம் வந்து எழுதுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில்வர் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரிலாம் வந்து ஒரு மெசேஜை டெலிவர் பண்ணணுன்றதுக்காண்டி ஒரு அந்த ஸ்டோரியை வந்து ரைட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. கேல்ஸ்வர்த்தியோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் புவராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹி ஆல்சோவா ஃபெயிலியர் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு ரைட்டர்ஸுமே வந்து அந்த கன்வென்ஷன்ஸ் ஆஃப் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபீல்டிங்கோட ரூல்ஸ் லைக் வந்து ஒரு நாவல்னால் வந்து அதில் ஒரு ப்ராப்பர் பிளாட் இருக்கணும், கிளைமேக்ஸ் இருக்கணும், ஒரு எண்ட், அந்த டினியோமா கேரக்டர்ஸ்லாம் வந்து வெல் டெவலப்டு, எவ்ரி திங் வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது இல்லைனால அவங்களோட ஒர்க்கில் வந்து ஒரு ஸ்பிரிட்டே இல்லாமல் இருக்குது, அது வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இது வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு விர்ஜினியா வுல்ஃபுக்கு. ஸோ அவங்கள வந்து எப்படி நேம் பண்ணுறாங்கன்னா மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னு வந்து நேம் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு விர்ஜினியா வுல்ஃப் வந்து விர்ஜினியா வுல்ஃப் சக்ஸஸ்ஃபுல் நாவலிஸ்ட் யாருன்னா ஒரு நாவலில் வந்து அது வந்து ஒரு லைஃப் இருக்கணும், ஒரு ஸ்பிரிட்டு ஒரு ரியாலிட்டி ட்ரூத் வந்து இருக்கணும்.
ஒருத்தவங்க வந்து ஒரு கிரேட் நாவல் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ மூணு பேருமே வந்து ஒரு கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த ட்ரெடிஷனெலாம் ஃபாலோ பண்ணுறதுனால நாங்களாம் வந்து கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு நாவலிஸ்ட்னா வந்து என்ன அவங்களோட வேலையை மறந்துட்டாங்கன்னா ஒரு யூனிக்காக அவங்களோட ஒரு ஒரு சம்திங்கை வந்து அதில் வந்து ஆட் பண்ணணும், அதையே வந்து மறந்துட்டாங்க. அது வந்து ஒரு நாவலிஸ்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா ஒரு யூனிக்காக ஒரு சம்திங் நியூவை வந்து அவங்களோட ஆட் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு ரைட்டர்ஸையும் அந்த ஹெச்ஜி வெல்ஸ், ஆர்னால் பெனன், ஜான் கேல்ஸ்வர்த்தி இவங்க மூணு பேரையும் அனலைஸ் பண்ணி இவங்கெல்லாம் வந்து ஸ்லேவ்ஸ் டு கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஹென்ரி ஃபீல்டிங். இந்த கன்வென்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும், ரூல்ஸ் செட் ஆஃப் நார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஸ்லேவ்ஸ் டு கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஹென்ரி ஃபீல்டிங் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அது வந்து வெல் டெவலப்டு ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த யுனிக்னஸ்ஸே வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் நாவலிஸ்ட்லாம் பார்த்து இவங்க ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க. இந்த சர்வேல வந்து இவங்க யார் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அதர் நாவலிஸ்ட் யார் யார்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ், அவங்களோட ஒர்க்கு, அவரோட ஒர்க் லைக் யுலிசஸ், போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அஸ் எ யங் மேன், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் நாவலிஸ்டோட இவரோட ஜேம்ஸ் ஜாய்ஸோட ஒர்க் வந்து யூனிக்காக இருக்குது. அவர் என்ன தான் ஃபாலோ பண்ணாலும் அவர் அதில் வந்து ஒரு ஸ்பிரிட் இருக்குது. ஸோ அவரை வந்து ஸ்பிரிச்சுவல்லிஸ்ட், இந்த மாதிரி ஸ்பிரிட்டோட க்ரியேட் பண்ணுற ஒரு நாவலிஸ்ட்டை வந்து ஸ்பிரிச்சுவல்லிஸ்ட் அப்படின்னு வந்து நேம் பண்ணுறாங்க. இந்த மூணுதையும் கம்பேர் பண்ணும்போது இவரை வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. விர்ஜினியா வோல்ஃப் வந்து இந்த ஜேம்ஸ் ஜாய்ஸை வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்றதுல வந்து வராங்க. 20th century வந்து அந்த ஏர்லி மாடர்ன் பீரியட் இருக்குல்ல, அப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்காலஜின்னு இருந்துச்சு, அதோட லிட்ரேச்சரும் ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு. அதில் வந்து அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மைண்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு தாட் இருக்கும்போது ஒரு டைமில் வந்து தாட் வந்து நிறைய தாட்ஸ் வந்து இருக்கும், ஒரு மெனி இம்ப்ரெஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் எப்படி அந்த தாட்ஸில் வந்து அந்த இது ஆக்ஷன்ஸ் நடக்குதோ அதே மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணணும், அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. ஒரு ரைட்டர் வந்து ரியலிஸ்டிக் பிக்சரை வந்து ப்ரொவைட் பண்ணணும், இமேஜினேஷனாக வந்து ரொம்ப இமேஜினேட்டிவாக இருக்கக்கூடாது, ஒரு ரியலாக என்ன இருக்கும், ஒரு ரியல் எல்லாமே வந்து ட்ரூத்தாக இருக்கணும், ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அதான் வந்து விர்ஜினியா வோல்ஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ரைட் ஃப்ரம் அ சைல்டுஹுட்ல வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நிறைய ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஏதாவது ஒரு இது ஒரு திங் மேலேயோ ஒரு நிறைய இம்ப்ரெஷன்ஸ், மெமரி, எக்ஸ்பீரியன்ஸ், இமேஜஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மேனோட சைக், ஒரு ஹியூமன் பீயிங்கோட சைக் வந்து கிரியேட் ஆகுது. அதை வந்து அப்படியே வந்து நாவலிஸ்ட் வந்து நாவலில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அண்ட் தென் விர்ஜினியா வோல்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாவலில் வந்து எனி மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம், எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம், எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது வந்து ரைட்டாக இருக்கணும், கரெக்டாக வந்து என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா ஒரு நாவலிஸ்ட் வந்து என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு விஷ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ரீடர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், பப்ளிஷரோட எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. டெக்னிக் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, எய்ம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். என்ன எய்ம், எப்படி வந்து ஒரு ஐடியாவை கன்வே பண்ணுறோமோ அதான் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த ஐடியா தாட்டை வந்து எப்படி வந்து ரிசல்ட் கிடைக்குதோ அதான் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த ஐடியா தாட்ஸ் எல்லாம் வந்து கன்வே பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். மற்றபடி இந்த டெக்னிக் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரஷ்யன் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வுல்ஃப் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாமல் அவங்க சைக்காலஜிக்கல் தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாவலிஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக்கலாக இப்படி தான் இருக்கணும்னு நாவல் எழுதுனாங்கன்னா அது வந்து ரியலாக வந்து இருக்காது, ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லா தாட்ஸுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான அந்த ரூல் படி ஃபாலோ பண்ணுறதை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஆல்டர் பண்ணணும். கடைசியாக வுல்ஃப் என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா ஒரு நாவல்ன்றது வந்து ஒரு ரைட்டர் ஒரு இது கிரியேட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், அந்த செட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற நாவலிஸ்ட்டை வந்து மெட்டீரியலிஸ்ட்னும், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலும் அதில் வந்து ஒரு ஸ்பிரிட் லைஃபோட கிரியேட் பண்ணுற அந்த நாவலிஸ்ட்டை வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்ட்னும் கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறாங்க.